வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி நாம் ரொம்பவுமே டேஸ்டியான ஸ்ட்ராபெரி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நாம் இன்றைக்கி ஒரிஜினல் ஸ்ட்ராபெரிஸ் வச்சு இந்த கேக் செய்ய போகிறோம். இந்த கேக்குக்கு தேவையான ஸ்ட்ராபெரிஸ் வந்து நான் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேங்க. இதோட விலை வந்து 120 ரூபாய். ஃபஸ்ட்டு நாம் மாவு பொருட்களை சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 250 கிராம் மைதா எடுத்துருக்குறேங்க. இது வந்து 1 கப், 1/2 கப் பேக்கிங் பவுடரும் 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் எடுத்துகிட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 60 ml பால் எடுத்துருக்குறேங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ராபெரிஸும் சேர்க்க போகிறோம், ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் சேர்க்க போகிறோம். நீங்கள் வெறும் பால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், எசன்ஸ் வேண்டாம்னா நீங்கள் அதை நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 3 எக் வந்து எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இந்த வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேங்க. இது வந்து நல்லா அந்த எல்லோ கலர் ஃபுல்லாக மாறி லைட் எல்லோ கலராக வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ நல்லா வந்து இந்த எக்கும் நல்லா ஃபோமியாக மாறி இருக்கும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஃபோமியாக வந்திருக்குது. இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறமா 250 கிராம் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கிறேங்க. இதுவும் 1 கப். இதை ஒரு 3 போர்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பொடி பண்ண சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 60 ml அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதுவும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற மாவு பொருட்களையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையிலேயே வந்து நம்ம மில்கில் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேவரோடு இருக்கிற கேக்ஸ் எது செஞ்சாலும் கஸ்டமர்கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறத. இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற இந்த ஸ்ட்ராபெரி கேக்குக்கு நான் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நிறையா வேணுமா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டேன். அப்படி வந்து அதிகமாக அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணி தாங்க ஆகணும். அவங்க அந்த கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு ஃப்ளேவர் நிறையா தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணேன். இல்லைன்னா ஸ்ட்ராபெரிஸும் ஸ்ட்ராபெரி க்ரஷ் மட்டும் ஆட் பண்ணுவேன். நம்ம எப்போ கேக்கில் மாவு பொருட்களை சேர்க்கும் போதும் இந்த மாதிரி ஸ்லோவாக தாங்க மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், அந்த எக்கோட ஃபோமினஸ் வந்து உடையாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நார்மலாகவே நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கம்மியாக சேர்த்தீங்கன்னா கூட அந்த ஃப்ளஃபினஸ் வரும், இல்லைன்னா நீங்கள் அதிகமாக சேர்க்க வேண்டியது வரும், அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லைங்க. அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து கம்மியாக சேர்த்தாலே நல்லா ஃபோமியாக வரும் கேக்கு, ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணுறேங்க. இன்கேஸ் நான் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா 2 ஸ்பூனாக நான் சேர்த்துருப்பேன். இப்போ நாம் கலந்து வச்சுருக்கிற இந்த பேட்டரை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற டின்னில் ஊற்றிட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நாம் வந்து 3 ஸ்லைஸாக கட் பண்ணி ஐசிங் பண்ணிடலாம்.
இப்போ கேக்கை 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராபெரி க்ரஷோட அந்த குட்டி குட்டி துணுக்குகள் மாதிரி தெரியுது பாருங்கள், அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம கேக்கை நனைக்கிறக்காக ஸ்ட்ராபெரி மில்க் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் 250 மில்லி அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து 3 லேயர் கேக்கையும் நனைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் கேக் வந்து வச்சு அதில் வந்து ஸ்ட்ராபெரி மில்க் வச்சு வெட் பண்ணியாச்சுங்க. இதில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் வச்சு இதை நம்ம வந்து லெவல் பண்ணிக்கலாம். இது மேலே சாப் பண்ண ஸ்ட்ராபெரிஸையும் போட்டு ஃபஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி தாங்க 3 லேயரையும் நாம் இப்போது கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மூணு லேயரும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எப்பவும் போல் இந்த கேக்குக்கு ஐசிங் முடிச்சுக்கலாங்க. இது ஸ்ட்ராபெரி கேக் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ராபெரிஸும் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் வச்சு இதுக்கான டெக்கரேஷனை நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கோட வெயிட்டும் அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. இது 1 kg கேக், 950 ருபீஸ்க்கு இந்த ஸ்ட்ராபெரி கேக்கை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி அந்த கஸ்டமரும் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க, அதையும் நாம் இப்போ பார்க்கலாங்க. நான் ஒவ்வொரு கேக்குக்கும் தனித்துவம் கொடுத்து அந்த கஸ்டமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தாங்க இந்த கேக்ஸ் எல்லாமே செய்கிறேன். அப்புறம் இந்த ரிவ்யூஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்னோடய உழைப்பு வந்து வீணாக போகலை அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.